ஸ்ரீமாஹம் வெங்கடநாதாரிய கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மேதனி சத்தாம் சதாசரி யஸ்யவாங்குருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. வந்தே விருந்தாவனஜரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தர்ம வைஜயந்தி விபூஷணம். ஒரு அற்புதமான சன்னிவேசம் நாம இப்ப பார்க்க இருக்கின்றோம். மதுரையில கண்ணனும் பலராமரும் அந்த வீதியில எழுந்தருளுகின்றார்கள். அவளை பார்க்கிறவா எல்லாருமே நாங்கள்லாம் தன்னி தன்னியாளாயிட்டோம் அப்படின்னு இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சேவிக்கிறா, தொட்டு தொட்டு பார்க்கறா. நீ கண்ணனா, நீ பலராமனா அப்படின்னு எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கறா. அப்படி பிரதட்சணம் வரா, தங்கையில என்ன வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவை கொடுத்து இது கண்ணனுக்கு உபயோகப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு கொண்டு கொடுக்குறா. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கா. இப்படி போறத பார்த்த உடனே இந்த சமாச்சாரம், ஏற்கனவே தனுர்பங்கம்லாம் பண்ணிட்டேன்ற சமாச்சாரம்லாம் கம்சனுக்கு தெரிஞ்சுட்டு, கம்சனுக்கு துர்நிமித்தங்கள் அபசகுனமானவை என்னென்ன உண்டோ அத்தனையும் தெரியறதான் கம்சனுக்கு. ஒண்ணு கூட நல்ல சகுனமே ஆலயம், ராத்திரிலாம் தூக்கம் வரல. இது நல்ல இதுல வரைச்சே பிம்மால போய் தூங்கி போடுறான் அவன். அவன் ராட்சசன், அவனால பிம்மாலதான் தூங்க முடியும். அப்பா சாய்ப்பு, இது நீங்கெல்லாம் ராட்சச பிறவிடா, உங்களுக்கு அந்த சூரியோதயத்துக்கு முன்னதான் தூக்கம் வருது, உதயமாச்சேதான் நல்லா தூக்கம் வருது, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுரா, எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவ. அந்த மாதிரி இவன் இயல்பாகவே ராட்சச பிறவி, ராத்திரிலாம் என்னென்னமோ சிந்தை. இந்த காலத்து பசங்கள்லாம் ராத்திரி 12-1 மணி வரைக்கும் எத்தையத்தையும் பார்த்துட்டு இருக்குதுகள், அப்படியே வாசிக்கிறதா வச்சிருந்தா கூட ராத்திரி வாசிக்கிறதுகளை தவிர பிம்மாலெல்லாம் தூங்குறது, காத்தாலெல்லாம் தூங்குறதுகள், இதெல்லாம் ராட்சசனுடைய ஒரு குணம். இது அவன் சுவாபாவிகமாகவே ராட்சசனா போயிட்டு அப்படின்னால அவன் ராத்திரியெல்லாம் சிந்தப்பட்டுட்டு பிம்மால தூங்கி போட்டான். காத்தால ஏந்து பார்க்கறான், பிரீசா சரி இன்னைக்கு பெரிய மல்யுத்தத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான், இதுக்காக தானே வரவேற்றிருக்கோம் நம்ம. அது பெரிய ஒரு கோர்ட் யார்டு, ஒரு அங்கணம், அதுல வந்து எல்லாம் ஜனங்கள்லாம் மேல மேல வருஷ வரிசையா உட்காந்துட்டு இருக்கா. அந்த விளையாட்டு மைதானம் மாதிரி இருந்துருக்கு, அது ராஜாலாம் ஸ்டாண்ட்ன்றால அந்த மாதிரி கம்சன் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான், ஒசர உட்காந்துட்டு இருக்கான். இங்க ரெண்டு பேர் முஷ்டிகன் சானுரன் ரெண்டு பேரையும் அந்த பெரிய மல்யுத்தாள் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவா, அவ ரெண்டு பேரும் உள்ள வந்து சண்டை போட போற. அவளோட சண்டை போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அவ வரலாம்னு சண்டை போட போறா அப்படின்னு அந்த பேரி வாத்தியத்தைக்குள்ளேயே எல்லாம் ஊர் ஊரா தெரு தருவான். இது வந்து இத அறிவிப்புகளை தெரிவிக்கிறேன். இப்ப வந்த உடனே இந்த வெடியெல்லாம் போட்டு பிரமாதமா அமக்கலமா ஆகி போச்சு, மல்யுத்தம் ஆரம்பிக்க போறதுன்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு உற்சாகம் வந்துடுச்சு. இது வரைக்கும் அவர் இதெல்லாம் ஒன்றும் பார்த்தவரே கிடையாது, மல்யுத்தம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. இவர் திருப்பி திருப்பி மாட்டு பின்னாடியும் கண்ணூட்டி பின்னாடியும் போயின்றவர் தான் இவர். இவருக்கு இது ஒண்ணுமே தெரியாததுனால ஓஹோ இப்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போறேதான் போய் பார்க்கணும், நாம முன்ன போய் இடம் பிடிச்சிட்டு அங்க போய் உட்காந்துக்கணும், அந்த பெவிலியன்ல போய் நம்ம முன்ன உட்காந்துக்கணும், அந்த இடத்துல போய் இதுல உட்காந்துக்கணும்னு ஓடி போறேறான் அவ. அப்ப பார்த்தோம்னாக்க வழியில போகாத பண்றதுக்கு ஒரு வழி நடக்கிறதா. பிரஸ்துதே மல்லதூரியே சங்கே ராஜ்யான் அபியயுஷிகதே நந்த கோபே பிஹர்மியம் கம்சே சௌதாதிரூடே ஸ்வமபி சஹபல சானுகச்சாரு வேஷ ராகத்வாரங்கதோ பூஹ குபித குவலயா பீட நாகாவலீடம். நாராயணியத்துல கம்சவதத்தை வர்ணனம் பண்ணச்சே பட்டத்திரி சொல்லி சொல்ற. காத்தால மறுநாள் காத்தால இந்த ராஜாவுக்கு ஏற்கனவே பயந்து போயிட்டான். நேத்தி தனுர்பங்கம் நடந்ததெல்லாம் கேட்ட உடனேயே கம்சனுக்கு பயம் வந்துட்டு, சரி இதுக்கு மேல போது போக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டுட்டான்.
இப்ப பெரிய விசேஷம் விழா நடக்கணும், அந்த ஒரு பேரிகையை முழங்கி பேரியை முழங்கி அந்த இடத்துல உற்சவம் ஆரம்பிக்க போறது விழா ஆரம்பிக்க போறதுன்னு சொல்லி சொன்னா, ராஜாக்கள்லாம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் மொத்த பேரும் அவ்வாளுடைய ஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்கலாம், நந்தகோபுரம் அந்த வழியில போகணும்ட்டு அவரும் ராஜா தானே அங்க போகணும்ட்டு போற, கம்சனும் அந்த அரண்மனையினுடைய உப்பரிகையில் ஏறி உட்காந்துட்டு அங்கிருந்தே பார்க்கலாம் இங்க நடக்கிற விஷயத்த, அங்க வந்து உட்காந்துக்கிறார் பலராமன், இவரோட கூட கோபர்கள்லாம் வந்திருக்கா, இவ எல்லாரோடையும் பலராமனோடையும் கோபர்களோடையும் கண்ணன் அவசர அவசரமா அவசர அவசரமா ஓடி போறேனா, இந்த மல்லர்கள்லாம் கூட யுத்தத்தை பார்க்கணும் அதுல சேரணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போறேனான். மல்லதுந்துபி நிர்கோஷம் ஸ்ருத்வா திருஷ்டுமுபேயதுஹோம் ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின் கஜமுபஸ்திதம் அபஸ்யதே குவலயா புயிடம் கிருஷ்ணோம் புஷ்ட பிரஜோதிதம். அந்த பெரிய ஒரு மைதானம் இருக்கு, மைதானத்திற்குள்ள நுழைவாயில்ன்றது சில சிலதா இருக்கும், சின்ன சின்னதா தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் அப்படியே போக முடியாது, இந்த அந்த வாசல்படி வழியா தான் உள்ள நுழையணும், நுழைவாயில் வழியாக போகணும். ஓடி போயிட்டு இருக்கா இவளுக்குலாம் ரொம்ப உற்சாகமா, அதுக்கோசரம் போயிட்டே இருக்கச்சு, பார்த்தமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்டத்து யானை, அதுக்கு கோலையா பீடம்னு பேரு. அந்த யானையை கொண்டு வழி மறிச்சுட்டு யானைப்பாக நின்றுட்டு இருக்கானா, பார்த்தானா அவனை பார்த்துட்டு சொல்றேனா, கிருஷ்ணோம் பட்ட பிரஜோதிதம் பத்மா பரிகரம் சௌரிஹி சமூக குட்டிலான் குட்டிலாலகானே உவாச்சஹஸ்திபம் குவாச்சா மேகநாத கபீரயா அம்பட்ட அம்பட்ட மார்க்கம் நோதேஹ்யபக்ரம மாசிரம் நோசேதி சகுஞ்சரம் த்வாத்ய நயாமி யமசாதனம். பெருமாள் கண்ணனும் பலராமரும் வேக வேகமா போயிட்டு இருக்கான், அந்த வேட்டி எல்லாம் மடிச்சு கட்டிண்டு எவ்வளவு சீக்கிரமா உள்ள போக முடியும், முதல் சீட்டு பிடிக்க முடியுமோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கோசரம் போயிட்டே இருக்கான். இவனா அந்த போக விட்டாத வாசப்படிய வழியை மறிச்சுண்டு யானை பிரம்மாண்டமான ஒரு யானையை வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருக்கான். இவனை பார்த்து சொல்லி சொல்றான் கண்ணன், சொல்லி சொல்றான் கம்பீரமான ஒரு குரல்ல சொல்றான். சில சமயத்துல கண்ணன் வந்து சில பேரிடத்துல கெஞ்சி நல்லதனமா சொல்லி அப்பா கொஞ்சம் வழிவிட அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள போவே, இவனுக்கு வந்து இவனை பார்க்கச்சேயே தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப திமிரோட இருந்துட்டு இருக்கான், இவன் கம்சனுடைய ஆடு, தான் கம்சனுடைய ஆடுன்னு சொல்றதுல பெருமை கொண்டு இருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இவனிடத்துல நயமா போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அங்க எப்படி சலவை தொழிலாளி இடத்துல பெருமாள் தன்னுடைய வீரியத்தை காண்பிச்ச, அதே பெருமாள் மாலாக்காரர் வரைச்சு அந்த இடத்துல தன்னுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் காண்பிச்சாரோ, அந்த மாதிரி இந்த இடத்துல இவரிடத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேருவர். அவனை பார்த்து கம்பீரமா சொல்லி சொல்றேனா, அம்பட்டாம்பட்ட பார்க்கணும் தேகி, டே யானைப்பாக யானைப்பாக வழி விடுறாரு, யானையை ஓட்டின் போ, அண்ணன் ஓட்டின் போ, எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன பண்ணிடுவ நீ, வழி விட மாட்டேன், என்ன பண்ணுவ அப்படின்னா, நோசேதி சகுஞ்சரம் தாந்தி நயாமி யமசாதம், இப்ப கணக்கு நீ வழி விடாத போயிட்டே எனக்க யானை மாத்திரமில்ல யானையோட கூட ஒன்னையும் யமலோகத்துக்கு நான் அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றேதான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, சாதாரணமா இவனை ஏற்கனவே எப்படியானா கண்ணனை யானையால போட்டு மெதிச்சு கண்ணனை ரங்கத்துள்ளேயே அந்த அரங்கத்துள்ளேயே வரவிடாத பண்ணணும்ன்றதுக்காக தான் யானையை வச்சுட்டு நடுவில் வாசல வழிய மறிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் வேற கண்ணன் வேற சொல்லி சொல்ற, நீ கணக்கு வராத போயிட்டியானாக்க வழி விடாத போயிட்டியானா உன்னையும் யமலோகத்துக்கு அமைச்சிருவான்னு சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப கோபம் அதிகமா போயிடுச்சு. அந்த யானைக்கும் யானை பாகனுக்கும் அறிந்த ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷையினால யானைய அவன் வந்து இது பண்றானா, இந்த கண்ணனை போட்டு மெரிச்சு துவம்சம் பண்ணிடு அப்படின்னு யானைய ஏவரானா. கரீந்திரஸ்தம் அபித்ருத்ய கரேண தரசா கிரகீதே
கரத்திகளித சோமம் நிகத்தியங்கிருஷ்வலிங்கத. இதுல என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது ஏதோ நீங்க எல்லாம் யார் எப்படி நினைப்பாலோ தெரியல, மகர்ஷியினுடைய அனுபவத்தை நாம கொடுக்குறோம் இந்த இடத்துல. இது என்னமோ வெறும கதை சொல்ற மாதிரி நமக்கு இருந்துட்டு இருக்கோம், அதுல ஒவ்வொரு விசேஷமும் இருந்துட்டு இருக்கு. யானையோட சண்டை போடச்சே எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறதுன்றத அப்படியே அந்த இடத்துல என்ன நடக்கிறதோ நடக்கிறத படம் பிடிச்சு காண்பிக்கிற மாதிரி இந்த இடத்துல மகர்ஷி சாந்திச்சிருக்க பாகவதத்துல. இந்த யானையை கேவின உடனே யானை ஓடி போய் தும்பிக்கையால கண்ணனை அப்படியே தூக்கிட்டு இருப்பான். அந்த கண்ணனை தூங்கிட்டது முன்னே அது கண்ணன் என்ன பண்ற, இப்படி ஒரு நெளியரே நெளியச்சு அந்த தும்பிக்கையினால அந்த சுருட்டி தூக்கிட்டு இருக்கோம் இல்லையோ, அவர் கண்ணன் தொபில்னு கீழே விழுந்துட்டேன். அந்த கீழே குதிச்சுட்டேன், அந்த தும்பிக்கையில இருந்து நழுவி குதிச்சுட்டேன். குதிச்ச உடனே கண்ணன் என்ன பண்ற, யானையினுடைய ரெண்டு கால் நடுவுல பூந்துண்டு. இப்ப கால் நடுவுல பூந்துண்ட உடனே யானைக்கு கண்ணன் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த நாலு கால் நடுவுல கீழே இருக்கிற வஸ்துக்களை யானை கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. அதனால யானை இப்படி இப்படி பார்க்கறது. ஆனா இந்த யானைக்கு நுகர்ற சக்தியை கொண்டே வஸ்துவை தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அந்த தும்பிக்கை தான் அது கையாகவும் நாசமாகவும் இருந்த நாசம்னா மூக்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இதை பத்தி நியாய சித்தாந்தனத்துல ஒரு விசாரம் வருது. இந்திரியங்கள் அப்படின்றது என்னன்னா அது நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒண்ணு. இப்ப இந்த கண்ணுல நாம பாக்குற கண்ணு அந்த கோளக்கம் இருக்க, இந்த கோளக்கத்துல சக்ஷர் இந்திரியம் இருக்கு அவ்வளவுதானே தவிர, இந்த ரெட்டினா கார்னியான் எல்லாம் சொல்லி சொல்றாள் இதுவே இந்திரியம் இல்லை. அதே மாதிரி நாக்குல ரசனேந்திரியம்ன்றது இருந்துருக்கு. அந்த மாதிரி கர்மேந்திரியங்கள் வரைச்சே ஒரு வஸ்துவை எடுக்கிறதுக்கு உபயோகிக்கிறது, எடுக்கிறது வைக்கிறதுன்னு செயலை செய்யக்கூடியது சத்தம் கை, நடக்கிறதுக்கு கமன சாதனமாக இருக்கக்கூடியதுன்றது காலு. இப்படி இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு பிராணியில ஒவ்வொரு மாதிரியா இருந்துருக்கு. யானைக்கு இந்த தும்பிக்கையாலேயே வஸ்துவை எடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தும்பிக்கை தான் கையாகவும் இருந்துருக்கு. அங்க மூக்கும் அங்கதான் இருந்துருக்கு. அந்த மூக்கு அதாவது கிராணேந்திரியமும் அங்கேயே இருந்துருக்கு. இந்த கிராணேந்திரியத்தினால வஸ்துக்கள் எங்க இருக்குன்றத உணர முடியும். தன் கால் நடுவுல கண்ணன் இருக்கான்றத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பார்த்து இது கண்ணனை பிடிச்சுக்கணும்ட்டு பாக்குறதான் யானை. இது எவ்வளவு பெரிய சாஸ்திர விஷயம் இந்த இடத்துல அடங்கியிருக்கு பாருங்க. பாதோனுக்காகன்னு சொல்லி சொல்றது, பாம்புக்கு கமன சக்தி, பாம்புக்கு கால் கிடையாது, ஆனா மாறாலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அந்த பாதம்ன்ற ஒரு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியம் பாம்புக்கு மாறல இருந்துருக்கு. இப்படி அந்த இந்திரியத்தினுடைய சக்தி அம்சத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் தான் சாஸ்திரம் வேதாந்தத்துல சொல்லி சொல்றது. இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி அந்த மாதிரி யானைக்கு தும்பிக்கையில தான் ரெண்டு சக்தியும் இருந்துருக்கு. மூக்கு கையு ரெண்டும் ரெண்டு சக்தியும் தானேந்திரியமும் இருந்துருக்கு, ஹஸ்தமாகவும் தும்பிக்கை இருக்கு. இது தானேந்திரியம் இருக்கிறதுனால இது பாக்குறதுதான் எங்க காலுள்ள போயிட்டோ என்னன்னு பாக்கணும்ட்டு அது பார்த்தா அது காலுள்ள இருக்கிறது, இது நகந்துட்டு அது பிடிக்கிறது. அப்ப கண்ணன் என்ன பண்ணிடறான், இன்னும் பின்னாடி போய் வாழை பிடிச்சுட்டேறான். புஷ்கரேண சப்ரசக்கிய விநிர்கதா புச்சே பிரகிருஷ்யாதி பலம் தனுஷா பஞ்சவிம்சதிம் விஜகரிஷயசானாகம் சுபர்ண இவநீலயா. ஒரு பாம்ப கருடன் பிடிக்கிற மாதிரி அனாயாசமா புளூபிரிய குவலையா போயிடன்றத யானைய வாழல புடிச்சுட்டு அத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். யானும் வாழை பிடிச்சுட்டாக்கா அது சுத்தி சுத்தி வருது இது. ஆனா இது புலி வாழை பிடிச்ச கதை இல்லை. புலி வாழை பிடிச்சிட்டானா வாழை விட்டான்னாக்கா புலி வந்து இவனை கடிச்சு சாப்பிடும். வாழை எவ்வளவு நாய் பிடிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு புலி வாழை பிடிச்ச கதைன்னு சொல்லுவார். இங்க அப்படி இல்லை. பெருமாள் கண்ணன் வந்து வாழை பிடிச்சுட்டே யானைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யானை சுத்தி சுத்தி செக்கு மாடாட்டம் சுத்தி சுத்தி வரதான் வாழை பிடிச்சுட்டு இவனை பிடிக்கணும் கண்ணனை பிடிக்கணும்ன்றதுக்காக
ததோபிமுகம் அபேத்ய பாணினா சத்ய மாரணம் பிரத்ரவன் பாதயாமாச ஸ்பிருஷமான பதே பதே. இது பார்த்தா அந்த கண்ணன் மாட்டுட்டா மாட்டின்ற உடனே தொண்டுக்கையில மாட்டின்ற உடனே கண்ணனை போட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறதான். அது அடிச்ச உடனே அந்த யானைக்கும் தான் கொஞ்சம் சந்தோஷம் வரட்டமேன்னு சொல்லிட்டு இவர் கழ விழற மாதிரி விழறான் கண்ணன். அந்த விழுந்த உடனே இன்னொரு கையால பிடிச்சி போட்டு யானை வாலையும் தொண்டுகையும் பிடிச்சு தள்ளுறேன். யானை தொகுதியில கீழே விழுந்துருச்சு. யானை கிழந்த உடனே அது பார்த்தவன் முதல்ல நினைச்சிருந்தது யானை வந்து நம்மளால நாம தொண்டுக்கையால போட்டு அடிச்சோம், அடிச்சதுனால இவன் விழுந்துட்டான்னு நினைச்சிருந்து இப்ப யானையே விழுந்துட்டு யானையால ஏந்திருக்க முடியல. அது ஏந்திருக்கிறதுக்குள்ள இவர் ஏந்துட்டாராம். இப்படி ஒரு யானையோட ஒரு அற்புதமான ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல பார்த்தோம்னா நிஷ்டுர குருத்த புத்தே அம்பஷ்ய பிராணோ பிரணோதான் கேளீ முக்தோசோபீ குஜகலசிரஸ்பர்தினம் கும்பமஸ்யாம் யாகஸ்யாலி லதாலீம் யாகஸ்யாலி யதாத்வம் சரணபூய புனர்நிஜதோ வந்துஹாசீ. பட்டத்ரி ரொம்ப அழகா அனுபவிக்கிறேன் இந்த யானையோட சந்தோஷத்தை. அந்த யானையினுடைய ரெண்டு மஸ்தகங்களும் கோபி குஜம் மாதிரி அவருக்கு தோன்றதான். அதை போட்டு அவர் அமுக்கு அமுக்கினாக்கா அது யானையால ஒன்றும் பண்ண முடியலையா. அந்த யானை பிடிச்சிக்கிறது அதுலேருந்து விளையாட்டா விடுவிச்சுக்கிறேரா. கோபியை குச்சக்கல செஞ்சனா ஸ்பர்தினம் கும்பம் வியாசிய அந்த மத்த கலசத்தை போய் ஒரு அடி அடிக்கிறேரா. அதை அடிச்சுட்டு சரணபூமித்தம் அலியதா அந்த கால் நடுவில் போய் ஒயின்னுட்டேரா. புனகா வல்குஹாசி நிர்கதா திருச்சிண்டே வெள்ள வரையறான். ஓஹோ பாத்தியா ஒன்னு நீ ஒன்னால ஒன்றும் பண்ண முடியல பாத்தியா அப்படின்னு சிற்சிண்டே வரையறான். அப்புறம் என்ன பண்ற அப்படின்னா ஒரு சமயம் பார்த்தோம்னா அப்படியே கிட்ட பிடிக்கிற மாதிரி அந்த தொண்டுக்கு கிட்ட வரையறான். கிட்ட போனா துடின்னு பார்த்தா தூரம் போயிடுறான். இதுக்கு திருஷ்டாந்தம் எப்படி இருக்குன்னா யோகிகளுடைய ஹிருதயத்துல வரத்தே தியானம் பண்ணிட்டே இருக்கிட்டே பெருமாளையே அடைஞ்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. கடைசியில பார்த்தா அவர் எங்கேயோ இருந்துன்ற பேர். அந்த மாதிரி கஜேந்திரம் தாவன் கிரீடன் துவம் புனக கிரீடன் ஆபத்திய பூமோ புனரபிபத உபதத்திய தந்தம் சஜீவம். அப்ப என்ன பண்ணேன் அதனுடைய ரெண்டு தந்தத்தையும் பிடிக்கிட்டேதான். சஜீவம் ஜீவித்திருக்கையே அந்த தந்தத்தை வேரோட பிடிச்சுட்டேதான். தன்மூல மகமகித மகாமௌசிகாணி அந்த தந்தத்தினுடைய அடியில ரத்தனம்லாம் இருந்துருக்குமா, முத்துக்கள்லாம் இருக்குமா. அந்த முத்துக்களுக்கு ஒரு ஸ்தானம் சமுத்திரத்துல சிப்பியில கிடைக்கும். இன்னும் சில பல அந்த முத்துக்களுக்கு அந்த ரத்ன சாஸ்திரத்துல முத்துக்கள் எங்கெங்க எதெல்லாம் கிடைக்கும்ன்றதெல்லாம் ஒரு ஏழு எட்டு இடம் சொல்லிருக்கு. இந்த பனி மூடித்துனாக்கா அதுவே சில இடங்கள்ல ரத்னமாகும் முத்தாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி யானை தந்தத்துக்கு அடியில முத்துக்கள்லாம் இருக்குன்னா அந்த முத்துக்கள்லாம் உதிர்ந்துதான். அந்த முத்துக்கள் மொத்தத்தையும் எடுத்து இதை எடுத்தும் போய் ராதைக்கு ஒரு மாலை பண்ணி கொடு அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சுட்டேராம். ஏபி லலித விரஜிதம் ஹாரம் ராதிகாயை திசான் இப்படி அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். பார்த்தா யானை என்ன பண்ண முடியும், யானைக்கு இதுவாயிட்டு அந்த கொம்பாலையே போட்டு ஒரு அட்டி அடிக்கிறே யானை பாகன. யானை பாகனும் அவனுக்கும் வதம் பண்ணியாச்சு, கோலையா பீடமும் போயாச்சு. ஓரானை கொம்பு சித்து ஓரானை கோள்விடுத்த சீரானை ஓரானை கொம்பு சித்து ஒரு யானைக்கு இந்த கோலையா பீடம்ன்ற யானை இந்த யானையினுடைய கொம்பு தந்தத்தை பிடுங்கினவர் ஓரானை கோள் விடுத்த சீரானை கஜேந்திரவானுக்கு அனுகிரகம் பண்ண. அதையால இந்த யானைக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளுக்கு எதிர்த்து எதெல்லாம் யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியோடு இருக்காளோ அவ எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கு. அப்போ பெருமாளிடத்துல விபரீதமா நடந்திருக்கவனுக்கெல்லாம் அனாஸ்திரித்தானா இருக்கவனுக்கு ஆஸ்திரித்த விரோதிகளுக்கெல்லாம் அவளை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்துகிறேன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப பாக்குற இந்த அரங்கத்துள்ள நுழையல்
நுழையச்சு என்ன பண்றா அப்படின்னா, இவ்வளவு நாள் யானையோட போட்ட சண்டை, இந்த உடம்பெல்லாம் வேர்வை கொட்டுறது, முத்து முத்தா மூத்து நெத்தியெல்லாம் பார்த்தோம்னா முத்து முத்தா வேர்வை. ஒரு கையில பார்த்தோம்னா பலராமர் ஒரு கையில இந்த தந்தத்தை வச்சுருக்கு, கண்ணன் ஒரு கையில தந்தத்தை வச்சுருக்கு, இந்த கீழே விழுந்து பரண்டு எல்லாம் என்னத்தினால உடம்பெல்லாம் மண்ணா இருந்துருக்கு. இப்படியே போய் அந்த இதுல வர இந்த துணி எல்லாம் இழுத்து கீழ்பாய்ச்சி கட்டிக்கிற மாதிரி கட்டின் இருக்கே, அதை கட்டின்னு போற இப்படியே உள்ள நுழையிறே நுழைத்தாக்க, இது பெரிய வந்து பண்ணக்க இந்த சினிமாவுக்கு போறது, இந்த மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறது, இதுக்கெல்லாம் போனாக்கா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, பிரமாதமா அலங்காரம் பண்ணிட்டு போவா போச்சைங்க. இது என்னடா இது, சினிமா ஹால் உள்ள போய் உட்காந்துக்கு போறான், உட்காண்டா ஒரே இருட்டா இருக்க போறது, இவ அலங்காரம் மொத்தம் என்னத்துக்கு, அது என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னா, இங்க இருந்து போறச்சேயே அலங்காரம் பண்ணி போற போகத்தை எல்லாம் எல்லாரும் பாக்குறாள், அதுக்கோசரம் அலங்காரம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு போறாளோ அந்த அரங்கத்துள்ள நுழையத்துக்குன்னா பெருசா அமசாம அலங்காரம் பண்ணிட்டு போறது, அந்தந்த சட்டா போட்டுட்டு போறது, சோப்பு சட்டா மஞ்சள் சட்டான்னு போட்டுட்டு போறது எல்லாம் போறாளோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் அங்கங்க எல்லாரும் உட்காந்துருக்க, இவர் என்னடாருன்னா சாதாரண அந்த துணியும் இழுத்து கட்டிட்டு என்னதான் ராஜா கொடுத்துக்கிற வேட்டி எல்லாம் ரஜகண்டேந்து வாங்கிட்டே பட்டெல்லாம் உடுத்திருந்தா கூட இந்த யானையோட எல்லாம் சண்டை போட்டு வர்றதுனால இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ராஜ வேஷத்துல கம்பீரமா போகல. இது எப்போ இருந்தாலும் அந்த திருவாயர்பாடியில இருக்கிற இடையநாசவே தான் இருந்துருக்கிறான், அந்த வேஷத்துலயே உள்ள போறேதான், வீசு கட்டிட்டு ஒரு கையில தூக்கிட்டு இந்த தந்தத்தையும் தூக்கிட்டு உள்ள போறேதான். போனா எல்லாரும் பாக்குறான், மல்லானாம் மத நிர்ணாம் நரவரஹா ஸ்ரீணாம் ஸ்மரோ மூர்த்திமானே கோபானாம் ஸ்வஜனோ சதாம் கிதிபுஜாம் சாஸ்தாம் ஸ்வபித்ரோஸ்மிசுஹு மிருத்யுஹு போஜபதேஹி விராட விதுஷாம் தத்வம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதோ ரங்கங்கத சாக்ரஜஹா. ஏற்கனவே இந்த மல்லர்கள்லாம் முஷ்டிகன் தானோரன் இவெல்லாம் ஏற்கனவே வந்துட்டான், அவ தான் அந்த அரங்கத்துல நட்ட நடுவுல இப்படி சோளையும் கையையும் தட்டிண்டு வாரி வரங்க, யார் என்னோட சண்டை போட போறங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இவாதான் நாழியாச்சு நாழியாச்சுன்னு வேக வேகமா ஓடி வர, இவ ஓடி வரத்துக்குள்ள அவெல்லாம் முன்ன வந்திருக்கா. அங்க பார்த்தோம்னா அந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இருந்துட்டு இருக்கு, எல்லாரும் இது பண்ருக்கா. இவ ரெண்டு பேரும் நுழையிறா, நுழையச்சே கூடவே கோபர்களும் நுழைகிறார்கள். எல்லாருடைய திருஷ்டியும் பார்வையும் கண்ணன் இடத்துலயே தான் போறது. இவ ரெண்டு பேரும் தான் பாக்குறான், அங்க உள்ள இருந்துருக்கிற நவரசமும் இங்க தெரியறது இல்லை. இந்த இடத்துல மகர்ஷி ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கிறான். மல்லானாம் அசனிஹி, மல்லானாம் அங்க இருக்கிற மல்லர்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா வஜ்ராயுதம் மாதிரி இருந்திருக்கானு. ரௌத்ரஹா, இது அப்படியே ரௌத்ரன்றது அந்த கோப்பன்றது ஒரு ரசத்துல ஒரு ரசமாக சொல்றது. அவன் பார்த்த உடனே அப்படியே அதி பயங்கரமா இருக்கிறான் கண்ணன் அந்த மல்லர்களுடைய பார்வையில. மல்லானாம் அசனிஹி ஸ்ரீணாம், அங்க பெண்கள்லாம் இருக்கா, அந்த சாக்கான் மன்மத மன்மதஹான்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தமான மன்மதனாக இருந்திருக்கிறான். இதனால இங்க வந்து பார்த்தமானாக்க சிங்கார ரசம் அப்படியே சொற்ற மாதிரி இருக்கே சாட்சாண்டாச்சு. நிருணாம் நரவரஹாம், இங்க மனுஷாள்லாம் பாக்குறா, சாதாரண மனுஷாள்லாம் பார்க்கச்சே இவரை பார்த்தமெல்லாம், இவர் தான் நரவரனாக நரன்களுக்குள்ள சிரேஷ்டனாக ரொம்ப பெரியவராக பெருமாள் தம்பர்றே, எல்லாரும் காட்டிலும் மிக உயர்ந்தவராக இவர் தெரியுறே. ஸ்ரீணாம் ஸ்மரஹாம் ஸ்மரஹாம் மூர்த்திமானே, மன்மதனுக்கு உருவம் கிடையாது, மூர்த்தி கிடையாது. சிவபெருமானால மன்மதன் தன்னுடைய சரீரத்தை இழந்து அசரீரமாக தான் இருந்துருக்கான். அந்த மன்மதனை உரு பெற்று இருந்தா எப்படி இருப்பானோ அப்படி இருந்துருக்கான் பெருமாள் கண்ணன். மரஹா மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனஹா, இவனோட வந்திருக்கிற கோபர்களுக்கோ கண்ணன் வேற யாராவும் தெரியல, நம்மள உத்தராக இருந்துட்டு திருவாயிர்பாடியில நம்மளோட விளையாடினவர், கோலி விளையாடினவர், நம்மளோட மாடு மேய்ச்சவர், நம்மளோட இருந்தவர், காட்டுக்கு போய் எல்லாரும் நம்மளாம் ஒன்னா சாதம் சாட்டவர் தானே. அந்த கண்ணன் ஸ்வஜனஹா, தன்னை சேர்ந்தவனாக
இவா திருஷ்டியில பார்க்கப்படுகிறார். அசதாம் கிதிபுஜாம் சாஸ்தாம் ஸ்வபித்ரோ சிசுஹும். அசத்துக்களாக இருந்திருக்கிறவன் துஷ்டாளுக்கு கிதிபுதாம் சாஸ்தாம், அவளுக்கெல்லாம் இவ ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருக்கார், ஒரு ரட்சன் இதுவாக இருக்க. மீதி பேருக்கு பூமி பாலந்தாளுக்கெல்லாம் சாஸ்தாவாக ரட்சகனாக பெருமாள் இருந்திருக்கேன். இவருடைய அம்மா அப்பாவுக்கு குழந்தையா இவர் இருந்திருக்கிறார். மிருத்யுஹும் போஜபதே, கம்சனுக்கு மிருத்யுவாக யமனாக கண்ணில் தம்பிடுறாராம். விராட் அபிதுஷாம், அபிதுஷாம் விராட்டு, விராட் புருஷன் மாதிரி இருந்திருக்கிறார். சாதாரண பரமாத்மா அவனுடைய விசேஷத்தை தெரியாதவாளுக்கு, யோகிகளுக்கோ கேயமூர்த்தியாக இருந்திருக்க. விஷ்ணினாம் பரதேவதா, விஷ்ணு வம்சத்திலிருந்து வந்தவாடக்கெல்லாம் பெருமாள் தான் சாட்சாத் பரதேவதைன்னு நினைக்கிறவர். ஒத்தருக்கே ஒத்தரே ஒரே கண்ணனே ஒன்பது விதமாக சேவை சாய்க்கிறாராம். கண்ணானந்தம் தமம் தே யுதமத ஹரிணா ரங்கமங்கா விசந்தம் சுவாம் மங்கள்யாங்க பங்கீரப சகிருத மனோலோச்சனா வீட்சலோகா சம்ஹோ தன்யோனு நந்தோ நகி நகி பசுபாலாங்கனா நோ யசோதா நோனோ தன்யேக்ஷணா மஸ்திரி ஜகதி வஜமே வேதி சர்வே சசம்சுமோ. அப்படி கண்ணன் உள்ள நுழையிறேரா, அந்த கண்ணன் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த எம்பெருமானுடைய மங்களமான மூர்த்தியை பார்த்த உடனே, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச உடனே, அங்க இருக்கிறவ மொத்த பேருக்கும், அந்த அரங்கத்துல இருக்கிறவ மொத்த பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டான். அந்த சந்தோஷத்தை வந்த உடனே அவ மொத்த பேரும் சொல்லி சொல்றானா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோகத்துக்குள்ள பாக்யசாலின்னு யாரானா இருக்கணும்னாக்க அது நந்தனாதாக இருக்க முடியும், வேற யாரும் இல்ல என்று சொல்ல. தேவிக்கு புலம்புகின்ற ஒரு பத்து பாசுரமாக குலசேகர அழ்வார் சாதிக்கிறார். அதுல ஒரு பாசுரத்துல சொல்ற, உன்னுடைய சங்கேழ்வர் இந்த குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த உடனே ஒரு சின்ன குழந்தை இல்ல, ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு இருக்கிற ஒரு குழந்தை, முகம் பார்க்க தெரிஞ்ச ஒரு குழந்தை, அப்பா அம்மா வந்து சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கிற குழந்தை அது. அந்த குழந்தைய பாக்குறதுக்கோசரம் குரங்கிடை இருத்தின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவள்லாம் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு, கண்ணனை பாக்குறதுக்கோசரம் வரலாம், கையில ஒரு சக்கரை பொட்டலமும் எடுத்துட்டு வரலாம். அந்த குழந்தைக்கோசரம் வெறுங்கையோட குழந்தைய பார்க்கக்கூடாதுன்ட்டு அந்த மடியில உட்காத்தி வச்சுக்கிற, மடியில படுக்க விட்டுக்கிற அந்த குழந்தைய, அந்த பிஞ்சு விரலோட கொண்டு அப்பா எங்க சொல்லு அப்பா எங்க சொல்லு அப்படின்னாக்க, அங்க நந்தகோபர் இருக்கேன்னா அந்த நந்தகோபுரம் பாக்குறேரான் கண்ணன், இந்த பிஞ்சு வரலால நந்தகோபுரம் காண்பிக்கிறேரான். இந்த நந்தனுக்கு கிடைச்ச பாக்கியம் நங்கர்கோன் வசுதேவன் பெற்றலன்னு, அந்த அப்பா எங்கன்னா வசுதேவர் தானே சொல்லணும், அந்த வசுதேவருக்கு கிடைக்கல பார்த்தையாருன்னு தேவகி புலம்புற. அந்த மாதிரி இங்க போறவ மொத்த பேரும் அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம், அரங்கத்துல இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம், நந்தர் தான் பாக்கியம் பெற்றவர், இந்த கண்ணனை தன் குழந்தையாக வளர்க்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றிருக்கேன்னா நந்தகோபுரம் தான் லோகத்துக்குள்ளேயே பாக்கியசாலி அப்படின்னா, நகி நகி பசுபாலங்கனாக நந்தர் பொண்ணு இல்ல, இவரோட கூட தோல் தீண்டியாக இருந்திருக்கிற இந்த இடைச்சேரியில இருக்கிற பெண்கள் தான் பாக்கியசாலிகள். கண்ணனை தொட்டு 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 பேசி அந்த கண்ணனுடைய புல்லாங்குழலுடைய ரசானுபவம் பண்ணினவா, கண்ணன் பெண்ணையே போனவா, கண்ணனை தூக்கி வளர்த்தவா, ஆகையால அவள் தான் பாக்கியசாலி அப்படின்னா, இல்ல இல்ல நோ யசோதா, யசோதா தான் பாக்கியசாலின்னு சொல்றாள். ஏன்னா அவ என்ன பண்றாளோ பண்றதுக்கெல்லாம் கண்ணன் தன்னை ஆட்படுத்திக்கிறேன். யசோதை கட்டி போடணும்னு நினைச்சிருக்க, பேந்த பேந்த முயற்சிட்டு அவ கட்டுல கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருந்திருக்குவ. அவள் யசோத பால் மோர் குழப்பினாள்னாக்க
அங்க வந்து வரைச்சு நாதசந்த பவனே நவநீத நிருத்தியம்னு சொல்லிட்டு அவ எதிர நின்னு வெண்ண தா தா தான்னு கேட்டுருக்கே கண்ணன். அப்படி அப்ப ஒவ்வொரு கணம் கணமா அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை பார்த்து பார்த்து பூரிச்சு போறவும் யசோததான். அப்போ யசோததான் பாக்கியசாலி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி சொல்றானா. நோ நோ தன்யே கணாஹா வயமே வஸ்மஹா. அவள்லாம் பாக்கியம் பண்ணுவாள் இல்ல, நாம தான் பாக்கியம் பண்ணுவார் அப்படின்னு அந்த அரங்கத்துல இருக்கிறவர்கள்லாம் சொல்றாளா. ஏன்னா இன்னைக்கு அந்த கண்ணனை நம்ம பாக்குறோம் இல்லையோ, இது காட்டிலும் வேற என்ன பாக்கியம் நமக்கு இருந்துருக்கு, நாம தான் சமஸ்த பாக்கியமும் நாம தான் பண்ணினவா அப்படின்னு அந்த அரங்கத்து உள்ளுக்குள்ள போகச்சே அவ மொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காளா. உவலையா பீடம் திருஷ்டா தவதி துர்கஜம் கம்சோ மனசபி ததா பிரஷம் உத்விஜதே நிருபூ ரங்ககதோ மகாபுஜம் விசித்திர வேஷாபரணஸ்ரகம்பரம் யதா உத்தம வேஷதாரிணோ சிவந்தோ பிரபயா நிரீத. கண்ணனும் பலராமனும் உள்ள நுழையா நுழையே நுழைஞ்சிட்டான்னு இருக்கையே சரியா போயிட்டு அவ்வளவுதான். கோலையா போயிடுமே தன்னுடைய பட்டத்தை யானையே போயிட்டு அப்படின்னாக்கா இது காட்டில வேற என்ன வேணும். அந்த பட்டத்தை யானையே வதம் பண்ணியாச்சுன்றதுக்கு அடையாளமா தோல்ல வேற தந்தத்தை வேற போட்டு இவ ரெண்டு பேரும் வந்த உடனே அப்பவே அந்த கிளை அதாவது உயிர் போன கிளை அந்த கம்சனுடைய முகத்துல வந்துட்டாது. அங்க இருக்கிறவாளுக்கும் அந்த கண்ணனுடைய தேஜஸ்தினால ஒரு பெரிய சந்தோஷம். நிரீட்சதா உத்தம பௌருஷோ ஜனம் மன்னஸ்தீதா நாகராஷ்டிரகா நிருபாகான்னு இவளுக்குலாம் ஒரு சந்தோஷம். பிபந்தைவ சக்ஷுர்பியாம் லிகந்தைவ ஜிஹ்வயா தத்ரூப குண மாதிரிய பிராகல்பிய ஸ்மாரிதாக. என்ன ஒரு வாஸ்து பாணிபாத வதனேட்சண சப்தைஹி அம்புஜான் அபதிசன் வரதத்துவம் பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு சொல்லி சொல்ற. அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னா கண்ணாலேயே பாரண பண்றதா இருக்கான் தேவபெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம்லாம். அதை இந்த இடத்துல இதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருதுன்னா மகர்ஷியினுடைய வாக்கியம்தான். பிபந்தைவ சட்சுபியம் கண்ணாலே குடிச்சுடுற மாதிரி இருந்துட்டு இருக்கானோ அந்த பெருமாள். அப்படி அது மாதிரி பாக்குறாளாம், கண்ணாலேயே விழுங்கி விடுறாளாம் குடிக்கிற மாதிரி. லிகந்தைவ ஜிஹ்வயா ரொம்ப ரொம்ப மதுரமான வஸ்து. தேன் குத்தினவன கையில தேன் குத்தினவனாக்க அது என்ன பண்ணுவோம், நாக்கால துளி துளியா துளி துளியா அந்த தேனை ருச்சிப்போம். அந்த மாதிரி கண்ணனை துளி துளியா துளி துளியா ருச்சிக்கிறாளாம், அந்த கண்ணனை அனுபவிக்கிறாளாம். அங்க சத்ரூப குண மாதுரிய பிராகல்பிய ஸ்மாரிதா இவ எம்பெருமானுடைய ரூபம் எம்பெருமானுடைய குணம் அந்த ஒரு காம்பீரியம் ஒரு இனிமை இது எல்லாத்தையும் அதெல்லாம் நினைச்சு நினைச்சு சேட கில தேவக்கியாம் ஜாதோ நீதஸ்த கோகுலம் கால தேவதாக்க சொன்ன கருடோ வவருதே நந்த வேஷ்மணி. ஓஹோ இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவள் தான் இவன் தான் தேவகியினுடைய எட்டாவது குழந்தை, இந்த ஜெயில பிறந்தவன் இவன் தான். இது ஏதோ காலத்தினால இந்த திருவாயிர்பாடியில கோகுலம் நந்த கோகுலத்துல இத்தனை நாள் வளர்ந்தான், இன்னைக்கு வந்துட்டான் கம்சனை வசத்தை பண்ணதுக்குன்னு அதை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா. இவனாலதான் பூதனா சாத்தனம் தான் ஆரம்பம். முதல் முதல்ல ராமாயணத்திலையும் ராமர் வந்து தாடக வதம் பண்ண அதுதான் ஆரம்பம். இதுலயும் பாகவதத்துலயும் பார்த்தோம்னா கண்ணர் கிருஷ்ணா கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல பூதனை தான் முதல்ல சாத்தனம் பண்ணினேன். ஓஹோ இவன் தான்டா இவனாலதான் பூதனை நிகழ்த்தான், இவனாலதான் எல்லா ராட்சஸ பூதனையில இருந்து சகதாசுரன்ல இருந்து ஆரம்பிச்சு கம்சன் யார் யார அனுப்பிச்சானோ அத்தனை பேரும் கேசி பரியந்தம் இருக்கிறவா யாரும் திரும்பி வராத போனதுக்கு காரணம் இவன் தான். பரிமோச்சிதாக இந்த கண்ணன் பண்ண விருத்தாந்தம் மொத்தத்தையும் இவளுக்கு மதுரையில் இருக்கிறவாடக்கு தெரிஞ்சு போச்சு. பெரிய காட்டுத்தீ பரவிட்டு காட்டுத்தீவி பரவின உடனே எல்லாரும் எப்படி வெளில வருதுன்னு தெரியாத போச்சுன்னு இருக்கச்சே, கண்ணை மூடிக்கோங்க வெளில நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க சொல்ற. அவர் கண்ணை மூடிந்தா மூடிந்தவுடனே மொத்த பெரிய ஒளி பொருந்துட்டார் கண்ணன். காளிந்தனுடைய அந்த நச்சு பாம்ப
அதனுடைய விஷத்தை அடக்கி நர்த்தனம் பண்ணினவர் இவன் தாண்டா. இப்படி எல்லாம் பண்ணது இவர் தான். ஏழு வருஷம் ஏழு நாட்கள் கோவர்தன கிரிய தூக்கி ரட்சணம் பண்ணினதும் இந்த கண்ணன் தான். நிகதோ ஏனவத்தகோதேனு காதயா அஞ்சனேஷேவம் புருவாணேஷு தூரியேஷு நிதத்சுதான். இப்படி எல்லாரும் பேசிட்டே இருந்துட்டு இருக்கா, அவன்தாண்டா இந்த கிருஷ்ணன், அவன்தாண்டா அவன்தாண்டா இவன்னு சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கா. இதுன்னு பேரி வாத்தியம் முழங்குறதான். அந்த பேரி வாத்தியம் முழங்கிட்டு யுத்தம், அதாவது விழா ஆரம்பிச்சிருச்சுன்றது இதுல இருந்து ஏற்பட்டது. அந்த விழா ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து அந்த தானூரன் முட்டிக்கன் ரெண்டு பேரும் தோளை தட்டிண்டு, யார் இவங்களோட சண்டை போடுறதுக்கு திறமை இருக்கிறவாளோ அவெல்லாம் வர வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த கண்ணன் வேடிக்கையா பார்த்துங்க என்ன சொல்றான் அவன் அப்படின்னு பக்கத்துல இருக்கவாள கேட்கிறாள். இதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. இல்ல இல்ல, என்னோட யாரால சண்டை போட முடியுமோ அவ வந்து மல்யுத்தம் பண்ண முடியுமோ அவெல்லாம் வர வேண்டியதுன்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா. ஓ நான் போட்டுப்போம் அப்படின்ட்டு இவர் போய் அந்த ரங்கணத்துல இருக்கும் ரங்கணம், அதாவது யுத்தம் பண்ற இடம், அந்த இடத்துல போய் அந்த மைதானத்துல துபில்னு குதிச்சுடறான். இவர் துபில்னு குதிச்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து, ஐயோ இந்த சின்ன பிள்ளை போய் இந்த சாணூரனோடையும் முசனோடையும் சண்டை போடுறேன்ட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அவ மொத்த பேருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா ததா லோகனெல்லாம் இதில் பார்த்த உடனே ஒரு கஷ்டம். மொத்த பேரும் என்ன அப்படின்னா, ஐயோ இப்படி இது ரொம்ப சின்ன குழந்தை இருந்துட்டு இருக்கான். அஹோ மகதுபக்ராந்தம் அத்தியாகிதம் இதம் யதாம் அசிட்சித தரணும் அசிட்சித ரணும் பாண்டும் மல்லயுத்தை நியோஜித்தவன்னு. ஐயோ இவன் இப்படி இந்த சின்ன குழந்தை, இந்த மல்யுத்தத்தை பத்தி இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது என்ன தெரியாத குழந்தை, இவன் போட போடுறனோ யுத்தம் பண்ண போறவனோ பெரிய மல்யுத்தத்துல ரொம்ப நிபுணம், இவன் போட்டு துவைச்சுட்டான்னாக்க இந்த குழந்தைகள் போயிடுமேன்னு இவெல்லாம் வேதனைப்படுறாளா. இப்படி வேதனைப்பட்டு இருக்கா. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணனையே பார்த்துட்டு இருந்துருக்காளாம். அந்த கண்ணனையே பார்த்துட்டு இருக்கச்சே கண்ணனுடைய திருமேனி எப்படிப்பட்ட திருமேனின்னா, அதுல வந்து அதராகித சாருவம்சனாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாகான்னு சொல்லிட்டு ஒரு இந்திரநீல கல்லு மாதிரியான ஒரு திருமாலி திருமேனி. அந்த திருமேனில முகம் பிரதிபலிக்கிறது, யார் பாக்குறவளோ பாக்குறவாளுடைய அந்த உடம்பு மொத்தம் அதுல தெரியறதான். அந்த அந்த நகரத்துல இருக்கிற யுவதிகள் மொத்த பேரும் கண்ணனை பாக்குறாளா. கண்ணனுடைய திருமே நிலை இவா உருவம் முழுசா தெரிஞ்சு போயிட்டான். இது முழுசா தெரிஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஏன்னா ஒரு கட்டமும் படாத கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. பிம்பிதாகிரதையோ நார்யா தப் தேக மணி தர்ப்பணே தத்வரிஷ்வங்க நிர்வேதம் அயத்னாதிவலேபிரே. இப்படி கண்ணனை தழு அயத்னாதேவலேபிரே, அந்த கண்ணனுடைய தழுவுதல்ன்றது நாம ஒண்ணும் பெரிய பிரயத்னம் பண்ணாதே கிடைச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா அவள் நினைச்சுட்டு இருக்கா. இப்ப அவள் பத்த பேருக்கும் ஒரு வேதனை வந்துருச்சு, ஐயோ இந்த யுத்தத்துல நடக்க போறதே, இந்த மந்திரத்துல கண்ணனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னாக்கா நாம பட்ட சந்தோஷம் மொத்தம் இப்ப போயிடுமே, ஒரு சின்ன குழந்தையாச்சு என்ன நடக்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னா, அந்த என்ன நடக்க போறதுன்ற சஸ்பென்ஸ இதுக்கு அடுத்த பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் எப்படி அதுல இருந்துருக்கிறாங்க, இருக்கிற பௌர ஜனங்களுக்கும் திருவாயர்பாடி ஜனங்களுக்கும் எப்படி இருந்திருக்கோம், நரசிரேஷ்டனாகவும் பரதேவதையாகவும் நம்மை சேர்ந்தவன் கண்ணன்ற எண்ணமும் எப்படி இருந்துருக்கோ, அந்த மாதிரி பெருமாள் நம்ம சேர்ந்தவராக இருந்துருக்கு. அந்த பெருமாள் திருவுள்ளத்திலையும் நாம் நம்ம சேர்ந்த அவனை சேர்ந்தவன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டு அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணுன்றதுக்காக அவன் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண் குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாதே வேதாந்த குரவே நமகான்.